பிரியாணி ரிவ்யூ நம்ம தலையில விடாம ரிவ்யூ கொடுக்காம சாப்பிட்டுட்டே இருக்க விட மாட்டேங்கிற கட்ட மலேசியால இருந்து இங்க என் கூட தங்கி இருக்காங்க. பிரான் பிரியாணி இன்னைக்கு அவருக்காக டெடிகேட் பண்றேன். அவரோட எப்படி சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? ஒரு கிலோ பிரான் பிரியாணி சேர்க்கிறோம். சிங்கப்பூர்ல இன்னைக்கு செம மழை பெய்யுது, வச்சு வெல்த் வாங்குது. 200 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க, ஆனியன் போட்டுங்க, பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்க அண்ணா சிப்போ கடல் பாசி எல்லாத்தையும் ஒன்னா சுட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கிங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்க. ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கிட்டோம். இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், ஒரு கிலோ அரிசி எடுத்து இதுமாரி ஒரு தடவை வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. பாஸ்மதி அரிசி உங்களுக்கு, சீரகா சம்பா பாஸ்மதி உங்களுக்கு என்ன அரிசி பிடிச்சிருக்கோ அந்த அரிசி யூஸ் பண்ணுங்கள். எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ ப்ரான் எடுத்து இதுமாரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. நடுவில் இருக்கிற அந்த குடல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஸோ பக்காவாக க்ளீன் பண்ணிங்க. செம்ம வாசனையாக இருக்குது. சில்லி பவுட்ரு இந்த ஸ்டேஜில் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சொல்லுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிங்க. அந்த காஷ்மீர் சில்லி போட்டிங்கன்னா தான், பவுடர் போட்டிங்கன்னா தான் கலரே கிடைக்கும். வேறு நார்மல் சில்லி போட்டுறாதீங்க, காரமாகிடும். அதிகமாக காரமாகிடும், அப்புறம் பிரியாணி சாப்பிட முடியாது. காஷ்மீர் சில்லி மட்டும் தான் காரம் கரெக்டாக இருக்கும். 1 கிலோ அளவுக்கு ப்ரான் ஆட் பண்ணிங்க. உப்பு போட்டுங்க. 50% குக் ஆகிடுச்சு. தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில், அதை ஆட் பண்ணிங்க. ஒரு கிராம் அளவு தயிர் சேர்த்துங்க. யோகர்ட் சூடாக கொதிக்க வச்சுட்ருக்கோம் அந்த பக்கம். ஸோ அந்த தண்ணி வந்து ஒரு 600 ml ஆட் பண்ணிங்க. ப்ரான் இன்னும் ஃபுல்லாக குக் ஆகலை, கொஞ்சம் 50% தான் குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸை வேக வச்சு ஆட் பண்ணணும். அடுப்பு ஸ்லோ ஆகிக்கிங்க. ரைஸ் வேக வச்சு ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை பாருங்க, இதை வந்து நடுவில் மட்டும் அப்படியே போர் பண்ணுங்க. எல்லாத்தையும் நடுவில் மட்டும் அப்படி நடுவில் மட்டும் போட்டுங்க, சுற்றிலாம் கொட்டாதீங்க. வச்சுட்டு தம்மு கவ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக மூடி போட்டு, ஒரு நல்ல மூடி போட்டு, எங்கேயும் ஹோல்ஸ் இல்லாமல் நல்ல மூடி போட்டு கவ் பண்ணிங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் என்ன ஆகுனா ஃபுல்லி இங்கே ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஃபுல்லாக மீடியம், அதாவது லோ ஃப்ளேமுக்கு வச்சிடணும். அதுலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டைம் ஆகும், பிரியாணி ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எல்லா பக்கமும் ஸ்டீம் வந்துடுச்சு. ஸ்டீம் திறப்போம். பா ப்ரான் அப்படி தான் வாசனை, கம்முன்னு தூக்குது பாருங்க. இதெல்லாம் அப்படி மேலே எடுத்து அப்படி பெட்டி விடுங்க.
விட்டுட்டிங்கன்னா ஸோ மேலே இருக்கிற ரைஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆகிருக்கும். ஸோ அந்த ட்ரை ஆன ரைஸ் எல்லாமே வந்து என்ன ஆகணும், மறுபடியும் அதுவும் சாஃப்ட் ஆகிடும். செக் பண்ணுவோம், ரெடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் பாருங்க, சுட சுட பிரான் பிரியாணி செம்ம வாசனையா இருக்கு, சாப்பிடலாம். பிரான்லாம் அடியில் இருக்கு.